ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனி டிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிட் 8 இருக்க இயர்லி ரிவோல்ட் செகண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடுங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இதோட பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1755 to 1806. அப்போ யாருன்னா, ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த பாளையக்காரர்கள் தான் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபஸ்ட்டு புரட்சி பண்ணாங்க. பாளையம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொமைன், லிட்டில் கிங்டம், சின்ன கிங்டத்தை அதை பாளையம்னு சொல்லுவோம். பிரிட்டிஷ் எப்படி சொல்கிறாங்கன்னா பாலிகார் அப்படி சொல்கிறாங்க. 1529 ஃபஸ்ட்டு பாளையம்ங்கிற வேர்டு யார் யூஸ் பண்ணி, பாளையம்ங்கிற கான்செப்ட் யார் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, காக்கத்திய கிங்டம் இது ஆட்சி பண்ண வாரங்கல் பகுதியை சேர்ந்த காக்கத்திய கிங்டத்துலேருந்து பிரதாப ருத்ரன் அவங்க தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தமிழ்நாட்டில் யார் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வநாத நாயக்கர் வித் த ஹெல்ப் ஆஃப் அரியநாதர் அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ இனிஷியலாக 72 பாளையக்காரர்கள் இருந்தாங்க. அவங்க டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது, பீப்புள்டேந்து கலெக்ட் பண்ணுற டாக்ஸுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா படிக்காவல், அரசு காவல். அவங்களுக்கு வந்து மன்னருக்கு டாக்ஸ் செலுத்துகிற வரையே ஒரு பிரச்சனையும் இல்லை. பாளையக்காரர்களுக்கு எப்போ வந்து இங்கிலீஷ் பிரிட்டிஷ் கம்பெனி உள்ளே வந்துச்சோ அவங்களுக்கு டாக்ஸ் செலுத்தக்குள்ளே தான் பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஆற்காடு நவாப் இருந்தாங்க. ஆற்காடு நவாப் வந்து இங்கிலீஷ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சார்பாக இங்கிலீஷ் சார்பாக ஆற்காடு நவாப் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க சன்னு வந்து முகமது அலி, அவங்களோட மருமகம் பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப். இதில் இங்கிலீஷ் அப்போ ஃப்ரெஞ்சு வாஸ் இங்கிலீஷ் வாஸ் இங்கிலீஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் இடையில போர் நடந்துட்டு இருந்தது. அந்த போர்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கர்நாட்டிக் வார்ஸ் 1746 to 1748, செகண்ட் கர்நாட்டிக் வார் 1749 to 1754, தேர்ட் கர்நாட்டிக் வார் 1756 to 1763. இந்த த்ரீ வார்ஸ் இப்போ நடந்துச்சு, அது மூணுத்துலேயுமே வந்து இங்கிலீஷ் வின் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காடு நவாபோட சன் முகமது அலி. மருமக வந்து ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆற்காடு நவாபோட பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூசப் கான். மூசப் கான் அவர் எந்த கவர்னர்னா மதுரை கவர்னராக இருந்திருப்பார். இவங்கெல்லாம் வந்து ஆற்காடு நவாப்க்கு டாக்ஸ் கட்ட, பாளையக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்காடு நவாப்க்கு டாக்ஸ் கட்ட மறுத்திருப்பாங்க. அப்போ புலிதேவர் வந்து ஒரு இவரு ஒரு பாளையக்காரர். இவரோட டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1755 to 1767. அப்போ வந்து ரெண்டு பாளையமாக, வெஸ்ட்டு பாளையம் ஈஸ்ட் பாளையம்னு பிரிக்கலாம். இப்போ வெஸ்ட்டு பாளையம்னா என்ன, எந்தெந்த பாளையத்தை வெஸ்ட்டு பாளையம்னு சொல்கிறேன்னா, நெற்கட்டும் சேவல், ஊத்தமலை, தலைவன் கோட்டை, நடுவன் குறிஞ்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். அதுமாதிரி ஈஸ்ட் பாளையம் எதை சொல்கிறோன்னா, எட்டயபுரம், நாகலாபுரம், சாத்தூர், பாஞ்சாலங்குறிச்சி, குளத்தூர், இதெல்லாம் வந்து ஈஸ்ட் பாளையம். இந்த புலிதேவர் யார், நெற்கட்டும் சேவல்னா வெஸ்ட் பாளையக்காரர். இவர் 1755 வந்து புலிதேவருக்கும் இங்கிலீஷ் கம்பெனிக்கும், இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனிக்கும் சண்டை நடக்குது. அலெக்சாண்டர் ஹெரான்க்கும் அப்புறம் ஆர்கா நவாபரோட பிரதரான மூசப் கானும் வராங்க. அதில் புலிதேவர் வின் பண்ணிடுறாரு. செகண்டும் ஒரு பேட்டில் நடக்குது, கலக்காடு பேட்டில். அதுலேயும் புலிதேவரும் மூசப் கானும் வராரு, அஃபுஸ் கான். அப்போ புலிதேவர் வின் பண்ணிடுறாரு. அப்போ புலிதேவருக்கு சப்போர்ட் பண்ண மன்னர்னு பார்த்தீங்கன்னா தவாங்கூர் மன்னர். அப்புறம் 1762 to 1761 வந்து ஒரு போர் நடக்குது. அப்போ இங்கிலீஷ்க்கு யார் வர, இங்கிலீஷ் கம்பெனிக்கு சப்போர்ட் யார் வரனா கான் சாஹிப். அவருக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்குது, யூசப் கான், மருது நாயகம், ரெண்டு பேர் இருக்குது. அவர் ஹிந்துவாக இருந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனவர். புலிதேவர் கூட சண்டை போட்டு கடைசியில் யார் வின் பண்ணிடுவாங்கன்னா மருது நாயகம், அதாவது கான் சாஹிப் வின் பண்ணிடுவார். கான் சாஹிப் வின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு திரும்ப என்ன பண்ணிடுவாங்க, நெற்கட்டும் சேவலை வந்து கேப்சர் பண்ணிடுவார். அப்போ வின் பண்ணிவிட்டு 1764 to 1764 வந்து என்ன பண்ணிடுறாங்க, யூசப் கான் கண்ட்ரோல்குள்ளே வந்து நெற்கட்டும் சேவல் வந்துருச்சு. அப்போ யூசப் கான் கண்ட்ரோல்குள்ளே என்னென்ன பிளேஸ் வந்துச்சுன்னா, நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் வந்துடுது. அப்போ 1764 வந்து கான் சாஹிப் அதை யூசப் கானை கொண்டுடுவாங்க. ஏன்னா இவர் வந்து பாளையக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லா பாளையக்காரர்களுக்கும் ஒன்று திரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான் சாஹிப்பை வந்து இங்கிலீஷ் கம்பெனி வந்து தூக்கில் போட்டுருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புலிதேவர் வந்து மறுபடியும் வந்து ரீகேப்சர் பண்ணிடுவார். நெற்கட்டும் சேவலை கேப்சர் பண்ணிடுவார். அப்போ வந்து இவர் ரீகேப்சர் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து இங்கிலீஷ் கம்பெனி இங்கிலீஷ் சார்பாக யார் வருவாங்கன்னா கேப்டன் கேம்பல் வருவார். 1767 வந்துட்டு அவர் ரெண்டு பேருக்கு ஃபைட் நடக்கக்குள்ள புலிதேவர் வந்து தலைமறைவு ஆகிடுவார். அப்படி இவங்க கடைசியில் தலைமறைவு ஆகிட்டா தான் புக்ஸில் கொடுத்துருக்காங்க, புலிதேவர் தலைமறை ஆகிடுவாங்க. புலிதேவர் தான் முதல் விடுதலை வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க புலிதேவரை. இவர் தான் இதுவளோ தான் புலிதேவர் பற்றி. அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஆட்சின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1790 to 1799. இவர் பாஞ்சாலக்குறிச்சி மன்னர்.
1760 பிறந்தார். அப்போ இவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தப்போ அப்போ இங்கே ஈஸ்ட் இண்டியா கம்பெனி அட்மினிஸ்ட்ரஸாக அட்மினாக இருந்தாங்கன்னா ஜேம்ஸ் லண்டனும் கொலின் ஜாக்சனும் இருங்க வந்திருக்காங்க அந்த அந்த பகுதியில். அப்போ வந்து நல்லதாக தான் சொல்கிறாங்க கட்டபொம்மனை பற்றி, மேன் ஆஃப் பீஸ்ஃபுல் அப்படி அமைதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன் 18 August 1798 வந்து என்னென்னா கட்டபொம்மனை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. யாருக்குன்னா அப்போ கலெக்டராக இருந்த ஜாக்சனுக்கு போகுது. அப்போ என்ன லேண்டு இதுக்கு அரியர் பணம் 3310 பக்கோடாஸ் வந்து செலுத்தலை. அப்போ வந்து பணத்தை ருப்பின்னு இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அந்த பீரியடில் எப்படி சொல்லுவாங்கன்னா பக்கோடாஸ்னு சொல்லுவாங்க. இப்போ 3310 பக்கோடாஸ் வந்து அவர் செலுத்தாமல் இருக்கிறாருன்னு கரெக்டாக ஜாக்சனுக்கு கம்ப்ளைண்ட் போகுது. அப்போ வந்து கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை மீட் பண்ணலான்னு நினைப்பார். மீட் பண்ண குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு நிறைய ஊருக்கு போவார். ஆனால் வந்து ஜாக்சன் வந்து இவரை வந்து அவாய்ட் பண்ணிடுவார், மீட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிடுவார். கடைசியாக அவர் எங்கே மீட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்க ராமலிங்க விலாஸ் பேலஸில் வந்து மீட் பண்ணிடுவார். ஆனால் ஒரு 3 hours போல் வெயிட் பண்ண வைப்பார் கலெக்டர் ஜாக்சன். ரொம்ப அந்த இடத்துல ஹார்ஷாக பிகேவ் பண்ணுவார். அப்போ கட்டபொம்மன் கூட யார் யார் போயிருக்காங்கன்னா சிவசுப்பிரமணியர், அவர் மினிஸ்டராக இருந்தவர், அவர் கட்டபொம்மன் அமைச்சரவையில் மினிஸ்டராக இருந்த சிவசுப்பிரமணியரும், ஊமத்துறை வந்து அவரோட தம்பி, இவங்க 3 பேர். அப்போ ஊமத்துறை மட்டும் வெளில கேட்டுக்கிட்டு வெளில நிற்கிறாரு. கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணியரும் ஜாக்சனை மீட் பண்ண உள்ளே போகிறாங்க. அப்போ போக்குள்ள ஒரு சின்ன கலகலப்பில் கைகலப்பு நடக்குது. அப்போ வந்து ஏன்னா லெப்டினன்ட் கிளார்க் வந்து இறந்துடுறாரு. இறந்துட்டதுனால என்னாச்சுன்னா அப்போ ஊமத்துறை வெளில இருந்தவர் உள்ளே போயிட்டு கட்டபொம்மனும் ஊமத்துறையும் தப்பிச்சு பாஞ்சாலங்குறிச்சி போயிடுறாங்க. சிவசுப்பிரமணியரை வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி எப்போ இந்த மீட்டிங் ஈவெண்ட் நடக்கிறது எப்போனா, ஃபைனலாக மீட் பண்ணுற ஈவெண்ட் நடக்கிறது எப்போனா 19 September 1798 இந்த ஈவெண்ட் நடக்குது. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா கட்டபொம்மன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, மெட்ராஸ் கவுன்சிலில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்னை மீட் பண்ண வச்சுட்டு நான் என்னென்னு ரீசன் சொன்ன போனதே என்னை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ கிளாஷ் நடந்ததை பற்றி மெட்ராஸ் கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த மெட்ராஸ் கவுன்சிலில் மெம்பர்ஸாக முக்கியமான யார் யார் இருக்காங்கன்னா வில்லியம் ப்ரௌன், வில்லியம் ஓராம், ஜான் கேசா மேஜர் இருக்கார். அப்போ வந்து அவர் வந்து அப்போ கவர்னராக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் கிளைவ் இருக்கார். அப்போ மெட்ராஸ் எட்வர்ட் கிளைவ் இருக்கார். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜாக்சனை அப்போ இருந்த கலெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ஜாக்சனை சஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு சிவசுப்பிரமணியனை அரெஸ்ட் பண்ணினதை ரிலீஸ் பண்ண சொல்லிவிட்டு நியூ கலெக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எஸ்ஆர் லூசிங்டங்கிற நியூ கலெக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி ஆஃப் ரிபல்ஸ் அகேன் பிரிட்டிஷ் அப்படின்னா ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பு, பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக நிறைய பாளையக்காரர்கள் ஒன்றா ஒரு கூட்டம் போடுறாங்க. அதில் கட்டபொம்மன் ஹெட்டாக இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சிவகிரி பாளையக்காரரை போயிட்டு நீங்கள் வந்து இந்த கூட்டமைப்பில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக போர் பண்ணலாம் அப்படின்ட்டு 1799 சிவகிரிகிட்ட போய் கேட்குறதாகவும், ஆனால் சிவகிரி அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இங்கிலீஷ் என்னென்னு பண்ணுறாங்க, இப்படி எல்லா பாளையக்காரர்களும் ஒன்றா சேர்ந்தால் நமக்கு பெரிய தலைவலியாயிடுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாருனா லார்ட் வெல்லஸ்லி என்ன பண்ணுறாருனா மெட்ராஸ்லேருந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாரு. போய் திருநெல்வேலிக்கு போயிட்டு அந்த கூட்டம் திருநெல்வேலியில் போய் கட்டபொம்மனை பிடிச்சிட்டு வர மாதிரி எங்கெங்கேருந்து ட்ரூப்ஸ் வருதுன்னா திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரையிலேருந்து வருது. இந்த வர ட்ரூப்ஸ்க்கு யார் ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேனர்மேன் ஹெட்டு வந்து மேஜர் பேனர்மேன் தலைமையில் வருது. இப்போ பேனர்மேனுக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையில வந்து ஃபைட் சண்டை வரப்போது பேனர்மேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ராமலிங்கனார்னு ஒருத்தரை சென்ட் பண்ணுறாரு கட்டபொம்மனுக்கு. சென்ட் பண்ணி இந்த மாதிரி சமரசமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு நடத்துகிறோன்னு சும்மா அனுப்பிட்டு அங்கே அந்த கட்டபொம்மன் அந்த கோட்டையில் எங்கெங்கே யார் இருக்காங்கன்னா அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு பேனர்மேன் ராமலிங்கனார் மூலமாக. அப்புறம் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் ராமலிங்கனார் மூலமாக பேனர்மேன் வந்து கேதர் பண்ணிக்கிட்டாரு. கேனர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபோர்ட்டை வந்து முற்றுகையிட போகிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5 September 1799. அப்போ கட்டபொம்மன் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. எஸ்கேப் ஆனப்போ அப்புறம் இதே சமயத்தில் என்ன நடக்குதுன்னா காலர்பட்டி கிளாஷ் நடக்குது. காலர்பட்டியில் ஒரு மோதல் நடக்குது. அப்போ சிவசுப்பிரமணியம் மினிஸ்டர் இருந்தார் அவருக்கும் இந்த இங்கிலீஷ் கம்பெனிக்கும் நடக்குள்ளே இந்த சிவசுப்பிரமணியம் ஜெயிலில் போட்டுட்டு அப்புறம் எங்கே தூக்கில் போடுறாங்கன்னா நாகலாபுரத்தில் தூக்கிலையும் போட்டுடுறாங்க. 13 September 1799 நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியரை தூக்கிலையும் போட்டுடுறாங்க, தூக்கில் போட்டாங்க. அப்போ இங்கே வந்து கட்டபொம்மன் வந்து எஸ்கேப் ஆகிறாருல, அவர் எங்கே எஸ்கேப் ஆகி போயிடறாருன்னா கலப்பூர்க்கு அடுக்கு எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. திரும்ப அவரையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே சிவசுப்பிரமணியனையும் தூக்கில் போட்டுடுறாங்க. கலப்பூர்க்கு அடுக்கு பேனர்மனுக்கும் அவருக்கும் நடந்த சண்டையில் கட்டபொம்மன் எஸ்கேப் ஆகி போய் கலப்பூர்க்கு அடுக்கு போயிடுறாரு. அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து அவரையும் தூக்கில் போடுறாங்க. அவர் தூக்கில் போட்ட இடம்னு பார்த்திங்கன்னா கயத்தார்ங்கிற பிளேஸு. எப்போனா 16 October 1799 எந்த பிளேஸு எந்த டேட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க.
எல்லா பாளையக்காரர்கள் முன்னாடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் பாளையக்காரர்ஸ் முன்னாடி கட்டபொம்மனை தூக்கில் போடுறாங்க. அப்போ தான் திரும்ப யாரும் வந்து இந்த மாதிரி நம்ம கிட்ட சண்டைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் உறுத்துற மாதிரி எல்லா பாளையக்காரர்கள் அனைத்தையும் தூக்கில் போடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். என் வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.